குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் டெல்லி அரசின் மது கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிபிஐ வழக்கில் ஜாமீன் கிடைத்ததால் 6 மாதங்களுக்கு பின் ஜாமீனில் வெளியே வந்தார். சிறையில் இருந்தபோது கூட முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய முன்வராத அவர் தற்போது பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி கூட்டத்தில் கெஜ்ரிவால் பேசும்போது, இன்னும் 2 தினங்களில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வேன், எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி புதிய முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என தெரிவித்தார். கைதானதால் ராஜினாமா செய்வதில்லை, ஜனநாயகத்தை காக்கவே இந்த முடிவெடுத்துள்ளேன். கோர்ட்டில் எனக்கு நியாயம் கிடைத்தது, மக்களின் தீர்ப்பை தெரிந்து கொள்ளாமல் முதல்வர் பதவியில் உட்கார மாட்டேன். நான் குற்றவாளியா நிரபராதியா என்பதை மக்கள் சொல்லட்டும். நான் நேர்மையானவன் என்றால் அவர்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள். ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்திப்பேன். பிப்ரவரியில் டெல்லி சட்டசபைக்கு தேர்தல் வருகிறது. நவம்பரில் நடக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுடன் டெல்லிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டும். பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோடி சர்வாதிகாரமாக நடந்து கொள்கிறார். என்னை மட்டுமல்ல, கர்நாடகா கேரளா மேற்குவங்க முதல்வர்கள் மீதும் வழக்கு பதிந்துள்ளனர். இது அவர்களின் புதிய விளையாட்டு. இதற்காக அவர்கள் பதவி விலக வேண்டியதில்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். டெல்லி பாஜக செயலாளர் ஹரிஷ் குரானா கூறும்போது, கெஜ்ரிவால் எதுக்கு இப்படி ஒரு நாடகம் போட வேண்டும்? முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு எதற்கு 2 நாள் தேவை? இன்றே பதவி விலக வேண்டியதுதானே. வழக்கு நடப்பதால் கெஜ்ரிவால் தலைமை செயலகம் செல்ல முடியாது, எந்த ஃபைல்களிலும் கையெழுத்தும் போட முடியாது, அப்புறம் என்ன பயன் என கேட்டார். கெஜ்ரிவாலின் முடிவு தாமதமானது என்றாலும் வரவேற்கத்தக்கது என்று டெல்லி காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ் கூறினார். டெல்லியில் வெள்ளம் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது பதவி விலகியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், புதிய முதல்வர் வந்திருப்பார் என தேவேந்திர யாதவ் கூறினார்.